श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यद्वदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। अथ पञ्चदशोऽध्यायः। 14th chapter. पञ्चदशोऽध्यायः। श्रीभगवानुवाच। ऊर्ध्वमूलं मदशाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रबालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह तथोपलभ्यते नान्तो न चादिर्न च संप्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा ततः पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् गतान् निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी निर्माणमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् न तद्भासयते सूर्यः न तद्भासयते सूर्यः
यः न शशांको न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामति ईश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात् श्रोत्रं चक्षुस्पर्शनं च सनम ध्यानमेव च अधिष्ठाय मनश्चायम् विषयानुपसेवते उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितम् विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः சரி, நம்ம வந்து இப்போது 15வது சாப்டரில் இருக்கோம். இந்த 15வது சாப்டர் என்னன்னு கேட்டால், 13வது சாப்டரில் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். 13வதில் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோகான்னு சொல்லிட்டு, க்ஷேத்ரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். க்ஷேத்ரம்னா அந்த சரீரம், பேசிக்கலி க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்தந்த சரீரத்தில் அந்தந்த ஒரு ஜீவாத்மா இருக்கான். ஸோ நிறைய க்ஷேத்திரங்கள், நிறைய க்ஷேத்திரஜர்கள், அதனாலேயே ப்ளூரலிட்டி இருக்குது. அத்வைத்தம்னு ஒன்று கிடையாது. இது வந்து நிறைய ஜீவராசிகள் ஏகமாக இருக்குது. ஒரே ஜீவன், ஒரே பிரம்மன் அப்படிலாம் கிடையாது, நிறைய பேர் இருக்கான்னு தாத்பரியமாச்சு. அப்போ அவளுடைய ஸ்வரூபத்தை சொன்னார் அந்த 13வது அத்தியாயத்தில். சொல்லிட்டு எப்படி குணம்தான் வந்து, இந்த குணத்தினுடைய சேர்க்கை தான் வந்து பந்தத்துக்கு காரணமாக இருக்குது. பந்தத்துக்கு காரணமாக இருக்குன்னா அந்த தேவ மனுஷிய இத்தியாதி சரீரங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னார். 14வதுல வந்து எப்படி இந்த சேர்க்கை ஏற்படுறது, குணத்துக்கு குணத்தினோட ஒரு அசோசியேஷன் எப்படி ஏற்படுறதுன்றதுக்கு நான் தான் அதை பண்ணுறேன்னு சாதிச்சார். பகவதா ஏவ கதா, பகவானாலேயே செய்யப்பட்டது இந்த சேர்க்கை. இன்னொன்று காரிய காரண உபயாவஸ்தான் இருக்குது. பிரளயத்தும் போதும் சரி, இல்லை சிருஷ்டி போதும் சரி, எப்பயாக இருந்தாலும் அந்த ஜீவாத்மா அந்த குணங்களை விட்டு பிரியாமல், அதாவது குணத்துக்கு ஆசிரியமாக இருக்கிற பிரகிருதி சரீரத்தை விட்டு பிரியாமல் இருந்துட்டுருக்குன்னு சொன்னார். இப்போ இந்த 15வது வந்து பகவானை வந்து 14லேயே ஒன்று சொன்னார். இப்போ எப்போ விடுதலை, விடுதலை எப்போ கிடைக்கும்னு கேட்டால், பகவான் ஆசிரியக்காமல் இந்த குணங்கள்லேருந்து விடுதலை கிடைக்காது அப்படின்ற சொல்லிட்டு, இப்போ பஜனீயச பகவதா, அப்படி நாம் சேவிக்க வேண்டிய அல்லது உபாசிக்க வேண்டிய பகவானுடைய, அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால், க்ஷராஷ்ராத்மக பத்த முக்த விபூதி யுக்தசிய, இந்த பத்தன் முக்தன் இவாள்லாம் கடந்து இருக்கக்கூடிய அல்லது அந்த உபய விபூதியை உடைய, விபூதி பூத்தாத்து க்ஷராட்சர புருஷத்வயாத்து நிகிலஹேய பிரத்யநேக கல்யாணேக தனதையா, இப்படி அனைத்து விதமான இந்த க்ஷரம் என்ன அக்ஷரம் என்ன இந்த புருஷர்களை காட்டிலும், அதாவது பத்தர்கள் முக்தர்கள் நித்திரர்களையும் வச்சுக்கலாம், இவாளை காட்டிலும் விலட்சணமாக இருக்கான். விலட்சணமாக இருக்கான்னா வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கான், தனியாக இருக்கான்,
இவளை காட்டுல வேறாவும் இருக்கான். அது எப்படின்னு கேட்டா நிக்கில ஹேய பிரத்தனேக கல்யாணிக்கு தானது. எந்த விதமான தோஷம் ஹேயம்னா விட வேண்டியது, எந்த விதமான தோஷமும் அவனிடத்துல இல்லை, பிளஸ் எல்லாம் ஒரே கல்யாண குணங்களும் அவங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அத்தியந்த உத்கர்ஷ ரூபேன விசஜாதீயசிய புருஷோத்தமத்துவம் ச பக்தம் ஆரம்பத்து. அப்படிப்பட்ட அத்தியந்த உத்கர்ஷம்னா ரொம்ப நல்லா உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய, விசஜாத்தியனா வேறா இருக்கக்கூடிய, சஜாத்தியன்னு சொன்னா சேம். விசஜாத்தியனா சொல்லுவா வெடிக்கையா, ஆச்சாரியனை வந்து நாம நம்மள மாதிரி அவரும் ஒருத்தர்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆச்சாரியன். நம்மளை காட்டிலும் அவர் வசத்தியானவர். இந்த ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னு ஒரு வச்சனம் இருக்கு, அது என்ன அர்த்தம், சோழ பேத்தை காட்டினா வச்சுக்கோ அப்புறமா எல்லாரும் அவர் தானே தெரியுமே எங்க இருக்கார் அப்படின்னு. அதனால தான் சில பேர் என்ன பண்றாரு, அந்த ஒரு முறுக்கு வச்சுட்டே இருப்பான், அதை ஒரு இது இருக்கும் கிட்ட சேர்த்தாலும் என்னன்னா ஜனங்களுக்கு அந்த சோழ பேத்தை புரிஞ்சிக்க முடியாது. அது சுலபமா இருந்தா வச்சுக்கோ, அது பீப்புள் டேக்கஸ் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி ஆகிடும். அதனால சொல்லுவார் வந்த மாதிரி ஆச்சாரியனை வந்து நம்மள ஒருத்தர் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். தத்திர தாவது அசங்க ரூபசஸ்திர சின்ன சின்ன பந்தாம்னு இப்ப முதல் சுகத்துல போன வாரம் பார்த்தோம். விட வேண்டிய வஸ்து அல்லது சம்சாரம், அதை நம்ம நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ற. ஒரு விருட்சம் இருக்கு, அந்த விருட்சமானது தலைகீழே இருக்கு. அதனுடைய வேர் ஏன் தலைகீழே இருக்குன்னா, இப்ப லோகத்துல இருக்கிற விருட்சங்கள்லாம் ஏன் நமக்கு நேரா இருக்குன்னு சொன்னா, பூமியில தான் அவைகள் இருக்க முடியும், பூமியை சார்ந்து இருக்கு, பூமி தான் ஆதாரம். அப்ப ஆதாரத்திலேருந்து முளைக்கிறதுனால கீழே வேறு மேல விருட்சமானது இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சம்சார விருட்சமானது அதுக்கு ஆதாரம் மேல, அது மேலேருந்து கீழே வர்றதுனால அதோட வேர் மேல இருக்கு. அதான் அதஸ்ட அடுத்த ஸ்லோகம் அது ஊர்தம் ஊர்தவ மூலம் அதஷாக்கம் கொண்டம். மூலமானது மேல இருக்கு, சாக்கைகள்லாம் கிளைகள்லாம் கீழே இருக்கு. அஸ்வத்தம்னா அந்த அஸ்வத்த மரம், அது என்னன்னு கேட்டா சந்தாம்சி எஸ் ஏ பர்ணானி, இலைகள் அல்லது பழங்கள் இத்தியாதிகள்லாம் கீழே தொங்குறது. நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கிளையில இருந்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு அந்த பழங்களை சாப்பிட்டு அடுத்து மேலேயோ கீழே கர்மாக்கு ஏற்ற மாதிரி வேற கிளைக்கு தாவின்னு இருக்கோம். வாஸ்தவத்தில் பார்த்தா கிச்சன்ல தான் நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ ஞான உதவி ஏற்படுது. இந்த பழைய 6 மாசம் பழசு பதார்த்தம் மட்டும் வச்சுக்கோ, புளி இருக்கட்டும் இல்லை ஏதோ பருப்பு கிருப்புலாம் இருந்ததுன்னா அதுக்குள்ள பூச்சி வந்துடுது, அதெல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதோட உலகமே அதுதான், அதையே சாப்பிட்றது, அங்கேயே அதை பிரீட் பண்ணுறது, அங்கேயே போடுறது. மறுபடியும் நமக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாமளும் அப்படி தான் இருக்கோம். ஏதோ ஒரு வீட்டை கட்டணும், அந்த வீட்டுக்குள்ள நம்ம மனுஷா, நம்ம இப்படியே தான் நம்ம சிந்தனை இருந்துட்டு இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து டப்பா மூடியை திறந்து விட்டால் நமக்கு விடுதலையே, இல்லாட்டி திருப்பி அங்கேயே தான் பிறந்துட்டு இருக்க போகிறோம் நம்ம. அது மாதிரி அதுக்கு சொல்ல போறாரு. இப்ப பகவான் தான் அதுக்கு ஒரே வழி, அவன் அடையறதுதான். அவன் எப்படிப்பட்டவன்றது மேல சொல்ல போற, முன்னாடி இந்த பிரகிருதி எப்படி இருக்கு, இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்னு என்ன பந்தம் சொல்லிட்டு சொல்ல போறார். அதுல 2வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். அதஸ்தோர்துவம் பிரசுதா சசி சாக்காக குணப்பிரவிருதா விஷய பிரபாலாக அதஸ்த மூலான் நினைசந்ததானி கர்மானுபந்தேனி மனுஷலோகே. அதஸ்த ஊர்துவம் அர்த்தம் கீழே இருக்கு மேலையும் இருக்கு. என்னன்னா ஷாக்காக தஸ்ய பிரசித்தாகா, இதோட கிளைகள் என்ன கீழ் நோக்கி இருக்கு, ஆனால் கீழ் நோக்கி இருந்தாலும் கீழே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மேலேயும் போகுது. ஏன்னா இந்த கர்மாவை நம்ம பண்ணிட்டே இருக்கச்சு, அந்த கர்மா ரொம்ப ஒரு க்ஷீணமான கர்மாவாக இருந்தால், அதாவது க்ஷுத்ரமான கர்மாவாக இருந்தால் கீழே போகிறோம். கொஞ்சம் நல்ல கர்மா பண்ணால் கொஞ்சம் மேலே ஜென்மா கிடைக்கிறது. அப்போ நல்ல ஜென்மாக்களுக்கு கொஞ்சம் கிளைகள் மேலே இருக்கு, தாழ்ந்த ஜென்மாவுக்கு கிளைகள் கீழே இருக்கு. அதனால ரெண்டு பக்கமும் அந்த கிளைகள் பரவி இருக்கு. குணப்பிரவிருதா விஷய பிரபாலாக, குணங்களோட கூடி இருக்கு, பிளஸ் வந்து விஷயங்கள்லாம் நமக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருந்துட்டு இருக்கு. அதஸ்ட மூலானி அனுசந்ததானி, அதனுடைய இன்னும் சில, அதான் அஸ்வத்த மரம் போட்டுனார், அரச மரத்துக்கு எங்கே வேணால் வேர் வந்துட்டே இருக்கும், திடீர்னு சில வேர் மேலேருந்து கீழே வருது. ஏன்னா அனுசந்ததானி மட்டும் போயிட்டே இருக்கு. கர்மானுபந்தினி மனுஷலோகே, நம்ம வந்து நம்மளுடைய அந்த கர்மா நம்மளை வந்து அதோட போட்டு பிணைக்கிறது. அப்படி கர்மாவினால் பிணைக்கக்கூடிய அல்லது ஒரு ஆக்ஷன்ஸில் பிணைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்துருக்கு இந்த மரம். தஸ்ய மனுஷியாதி சாக்கசிய விரக்ஷஸ்ய தத்தத் கர்மகிருதா அபராஹா. அந்த தஸ்ய அப்படின்னு சொன்னால் அந்த விரக்ஷம், மனுஷியாதி சாக்கசிய ஒரு ஒரு கிளையும் ஒரு ஒரு பர்த்தை இண்டிகேட் பண்ணதாக வச்சுக்கலாம். மனுஷியாதி மனுஷ ஜென்மா ஒரு கிளை அந்த மாதிரி இருந்துருக்கு. தத்தத் கர்மகிருதா அபராஹாச்ச அதஹா சாக்காஹா, மேலே அந்த கர்மாவை அனுசரித்து
ஏன் இவ்வளவு பிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, ஒருதான் யோசிச்சு பார்க்கலாம் ஏன் வந்து இவ்வளவு வெரைட்டி ஆஃப் பீயிங்ஸ் இருக்கு. ஒரே ஜீவராசி எடுத்துட்டு போகலாமே இல்லையா, எதுக்காக எத்தனை வெரைட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா அது ஏதோ அந்த ஜீன் ஸ்பிளிட் ஆறுது இது வருது இப்படி போறது அப்படி போறதுன்னு சொல்றது. ஆனா என்ன காரணம்னு பார்த்தா அத்தனை விதமான கர்மானால அவ்வளோ பிரபேதங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரோட காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்தா ஒரு பிறவி கிடைக்கிறது. சரி நீ இதில் போ, நீ இதில் போ, நீ இதில் போன்னு இருக்கு. அதனால எல்லாமே பார்த்தா ஒரு ஒரு ஜீவராசியும் ஒரு ஒரு மாதிரி இருந்துருக்கு. அவ்வளவு ஜென்மா தேவைப்படுறது. இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ ஃபார்முலா போட்டு ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணா எவ்வளோ விதமான கர்மா பேக்ரவுண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ ஜீவராசியானது வருது. அது மாதிரி புனரபி மனுஷிய பசுவாதி ரூபேன்னு பிரசத்தாக பவந்தி. மறுபடியும் இந்த கிளைகள் என்ன பண்றது, மேலையும் கீழுமா மனுஷன் என்ன பசு என்னன்னு போயிட்டு இருக்கு. ஊர்துவம்ச கந்தர்வ யக்ஷ தேவாதி ரூபேன பிரசத்தா பவந்தி. மேலே போறதுனா உயர்ந்த ஜென்மாக்கள், கந்தர்வாளுடைய ஆயுசு கூட, ஞானம் கொஞ்சம் கூட, எல்லாம் கூட, அதில் மேலே யக்ஷர்கள் அடி போறது. தாகாச்ச குணப்பிரபிருத்தாக குணைஹி சத்பாதிபிஹி பிரபிருத்தாக, குணங்களோடு கூடியவை விஷய பிரபாலாகனு சொன்னால் சப்தாதி விஷய பல்லவாக. பல்லவம்னா ஸ்ப்ரவுட், அவைகளுடைய இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரவுட் இத்தியாதிலாம் இருக்கு இல்லையா ஆகாரத்துக்கு, அதெல்லாம் கூடியதாக இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் இப்போ விஷயம் விஷயம்னாலே இந்திரியங்களுக்கு என்ன இந்திரியங்களோட பர்சியூட் என்னவோ அதுதான் விஷயம்னு பேர். இப்போ காதுனா சப்தத்தை மாத்திரத்தான் காது கிரகிக்கும், வாசனையை காது கிரகிக்காது. அப்போ காதுக்கு விஷயம் சப்தம், மூக்குக்கு விஷயம் வாசனை, இது மாதிரி அது இருக்கு. கதம் வித்தியத்திர ஆக எப்படின்னு கேட்டால் அது சொல்றார், அதஸ்த மூலானி அனுசப்ததானி கர்மானுபந்தினி மனுஷலோகே. பிரம்மலோக மூலசி அசை விரக்ஷசிய, இந்த விரக்ஷத்துக்கு பிரம்மலோகம் தான் மூலம். ஏன்னா பிரம்மா தான் அதனுடைய வேர், அங்கேருந்து வருது. அசை விரக்ஷசிய மனுஷாகிரசிய அத மனுஷலோகே மூலானி அனுசந்ததானி தானிச்ச கர்மானுபந்தினி. மனுஷ அக்ரஸியன்னு போட்டதுனால கீழே வந்து மனுஷ ஜென்மாக்கள்லாம் கீழே இருந்துட்டுருக்கு. அதுக்கு கீழே இந்த பூலோகத்தில் மூலானி அனுசந்ததானின்னு சொன்னால் இது மாட்டுக்கு அது இதுவாகிட்டே இருக்குது, பிரிஞ்சு 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 சந்ததியாக இருந்துகிட்டே இருக்குது. தானிச்ச கர்மானுபந்தினி, கர்மாவோடு கூட பிணைக்கிறது அல்லது கர்மாவனால பிணைக்கிறது. கர்மானியேவ அனுபந்தினி மூலானி, அதோட வேர் என்ன பார்த்தா ஆக்சுவலாக கர்மா தான். மறுபடியும் மறுபடியும் நம்ம போட்டு முளைச்சி முளைச்சி வந்துட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் அதக மனுஷ லோகேச்ச பவதி இத்தியர்த்தா. அது கீழே கீழே இந்த பூலோகத்தில் போயிட்டே இருக்குது. மனுஷத்துவ அவஸ்தாயாம் கிருதைஹி கர்மபிஹி அதோ மனுஷ விஸ்வாதேக ஊர்துவம் ச தேவாதே பவந்தி. இப்போ மனுஷனாக இருக்கும்போது தான் கர்மா உண்டு. பசு பக்ஷி அதெல்லாம் அவைகள்லாம் கர்மாவே கிடையாது. அவைகள்லாம் எதுக்கு அந்த ஜென்மா இருக்குன்னா மனுஷ ரூபத்தில் இருந்து பண்ண கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பிறவியெல்லாம். மனுஷ ஜென்மாலேயே ஒருத்தருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, கைகால் செல்லைன்னா அவளுக்கு கர்மா ஒட்டாது. ஏன்னா ஒரு சுதந்திரமாக ஒரு காரியத்தை பண்ணச்சே தான் கர்மாவே வரும். சுதந்திரமாக பண்ண முடியல, புத்தி சுவாதி இல்லாமல் காரியம் பண்ணுறா வச்சுக்கோங்க, அவளுக்கு அந்த கர்மாலாம் ஒட்டாது. அதனால் அவெல்லாம் அந்த பசுபக்ஷிக்கு சமம் தான் ஆக்சுவலாக. அப்போ மனுஷிய மனுஷத்துவ அவஸ்தாயம் கிருதைஹி கர்மபி அதோ மனுஷ பஸ்வாதேக, அதுக்கு கீழே மனுஷன் என்ன விலங்குகள் என்ன இப்படி எல்லாம் மேலே தேவர்கள் கீழே அப்படின்னு அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எதாவது ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறாங்க தான், என்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு அந்த வேர்களில் மேலே போனால் இது கீழே போனால் அது மேலேயும் கீழே போயிட்டே இருக்காங்க கர்மா கேத்தா மாதிரி. நரூபம் அசியக தத்தோபலபியதே நாந்தோ நச்சாது நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுபிரிடம் மூலம் அசங்க சாஸ்திரம் திருடன சித்வா. சரி நம்மளால் பார்க்கலாமா இந்த மனத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் ந உபலபியதே, எது அசிய இஹ ரூபம், இந்த விரக்ஷத்துடைய ரூபத்தை நம்ம பார்க்க முடியாது ஆக்காரத்தை. ஏன்னா முன்னாடி சிலம்ப நம்மளாம் ஒரு டப்பாவுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம், அந்தந்த டப்பாவே உலகம்னு அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். இந்த டப்பா எங்கே இருக்குது, இந்த டப்பா இடம் எங்கே நம்ம தெரிய போகிறது இல்லை, அதனால் அதை பார்க்க முடியாது. அதோடைய ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது. சம்பிரதிஷ்டான அஜ்ஞானம், அதுக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டால் அஜ்ஞானம் தான், அதுவும் நம்ம தெரியாமல் இருந்துருக்கோம். அஸ்வத்தமேனம் சுபிரிடு மூலம், இப்படிப்பட்ட நன்னா திடமாக இருக்கக்கூடிய இந்த அஸ்வத்த மரத்தை அசங்க சஸ்திரேன, அசங்கம்னா டிட்டாச்மெண்ட், அந்த டிட்டாச்மெண்ட் வைராகியம்ன்ற ஒரு 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 கோடாளி இருக்கான், அந்த கோடாலியை கொண்டு தான் அந்த மரத்தை வெட்டி எடுக்க முடியும்னு சொல்கிறார். ததப்பதம் தத் பரிமார்கிதவியம் எஸ்மின் கதா நிவர்த்தந்தி பூயா. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும்னா அந்த வழியை கண்டுபிடிக்கணும். அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எதை எஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயா, எந்த வழியை அடைஞ்சி திரும்பி வரலையோ அடைந்தவர்கள் அந்த வழியை கண்டுபிடிக்கணும். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்திய,
அந்த ஆத்தியம் புருஷம்னா அந்த பரமபுருஷனை முதற் காரணமாக இருக்கக்கூடிய பகவானை அடைந்து யதஹா பிரவிருத்திஹி பிரசதா புராணி அதற்கு மேலே அதுக்கு முன்ன முன்ன காலத்திலிருந்து யாரை அடைஞ்சு சம்சாரத்தை அந்த விரக்ஷத்தை வெட்டிட்டு மோட்சத்துக்கு போனாலும் அதை நம்ம அடையணும் போட்டிருக்கார். இதில் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாள் பரமாச்சாரியா சொன்ன கதையில் ஒரு தடவை ஒரு ஒரு நாஸ்திகன் வந்து கேள்வி கேட்டாங்க தெய்வம் இருக்கா இல்லையா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இவ்வளோ மதங்கள்லாம் இருக்குது இந்த மதங்கள்லாம் வந்து என்ன கேரண்டி இந்த மதங்கள்லாம் வந்து பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானான் ஒருத்தன். அதுக்கு அவன் வந்து ஒரு சைக்கிளில் வந்திருக்கான் அந்த காலத்தினால. அப்போ அவர் கேட்டிருக்கார் நீ எங்கே போயின்னு இருக்க அப்படின்னு கேட்டிருக்கார். நான் வந்து ஏதோ ஒரு ஏரியா டி நகர் எங்கேயோ போயின்ட்டுருக்கேன். இப்போ நீ டி நகருக்கு எப்படி போவே அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னால் அந்த மாதிரி இந்த வழியில் போவேன் இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் போவேன் அப்படிலாம் அங்கங்கே போர்டு இருக்கும் அதை பார்த்துட்டு போவேன். அப்போ உனக்கும் ஒரு நம்பிக்கை தான் இந்த வழியாக போனால் இது வரும்னு நம்பிக்கை அப்படி போய் பார்க்குற அது மாதிரி இந்த மதம்ன்றது ஒரு வழி அதில் அங்கங்கே முன்னாடி போனவோ அங்கங்கே இருந்துட்டுருக்கா இல்லை ரோடு போய் சேர்ந்துப்பா சில பேர். ஆனால் போகிறவன் எந்த பாதையில் போகிறதா இருந்தாலும் நம்பிக்கை தான் முதல்ல தேவை. அந்த நம்பிக்கையை நாங்கள் வச்சுட்டு இந்த மதம்ன்ற பாதையில் நாங்கள் போயின்ட்டுருப்போம். எங்களுக்கு முன்னாடி போனவா கண்டிப்பாக அவள் பகவான் அடைஞ்சிருப்பா நாங்களும் அடைவோம்னு பதில் சொன்னாரோம். அது மாதிரி அந்த வழி என்னவோ அந்த வழியை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அஸ்திய விரக்ஷஸ்ய சதுர்முகாதித்வேன ஊர்தம் மூலத்துவம் திருப்பி அதே தான் இந்த விரக்ஷத்துக்கு சதுர்முகாதி பிரம்மா தான் மேலே இருந்திருக்கிற மூலத்தில். தத் சந்தான பரம்பரைய மனுஷாகிரத்வேன அதஷாக்கத்வம் அப்படியே பிரம்மா தொடங்கி அவருடைய புத்திரர்கள் அப்படியே வம்சம் வந்து 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 மனுஷ பரியந்தம் வந்து கீழே கிளைகள்லாம் இருந்துருக்கு. மனுஷத்வே கிருதைஹி கர்ப்பபிஹி மூலபூத்தைஹி புனரபி அதஹச்ச ஊர்துவம் ச பிரசித்த சாக்கத்வம் மனுஷனாக பிறந்து கர்மாவை பண்ணி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கீழே போகணும் மேலே போகணுமோ அந்த கிளைகள்லாம் அப்படி இருந்துருக்கு. இது யதா இதம் ரூபம் நிர்திஷ்டம் நே ததா சம்சாரிபிகி உபலப்யதே. ரொம்ப சுலபமாக அந்த மூணு ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளால் இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். நான் உபலப்யதே மனுஷா அகம் தேவதத்தஸ்ய புத்தோ யஜ்ஞதத்தஸ்ய பிதா தது அனுரூப பரிகிரகாச்ச இது ஏதாவன் மாத்திரம் உபலப்யதே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா இந்த ஜென்மாவில் நான் வந்து ஒரு ஆம்பளையாக பிறந்திருக்கேன் இல்லை பொம்பளையாக பிறந்திருக்கேன் இன்னாருடைய பொண்ணு இன்னாருக்கு மனைவி அல்லது கணவன் இவாளுக்கு அம்மா அப்பா இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை தாண்டி யோசிக்கச்சே தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும். அதுக்கு உண்டான எனக்கு என்ன தேவையோ பரிகிரகம்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. வீடு இருக்குது வாசல் இருக்குது தோட்டம் தரவு நம்ம என்ன பண்ணணும் அதோடய அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளால் இதை தாண்டி ஒரு இது மாதிரி ஒரு விரக்ஷம்லாம் இருக்கு நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. ததா அஸ்ய விரக்ஷஸ்ய அந்தோ விநாசஹ அபி குணமய போகேஷு அசங்ககிருதா இதுனா உபலப்யதே. அதே மாதிரி அந்த விரக்ஷத்துக்கு ஒரு முடிவு உண்டு விநாசம் இருக்குன்றதையும் குணமய போகேஷு அசங்ககிருதா இதுனா உபலப்யதே. குணமய போகங்களில் அசங்கம் ரிலாஷ்மெண்ட்டாக இருந்தால் அந்த விநாசமானது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அந்த வேரோட வெட்டி எறியலான்றது நமக்கு தெரியறதில்ல. நான் உபலப்யதே அஸ்ததா அஸ்ய குணசங்க ஏவ ஆதிகி இத்தினா உபலப்யதே. இப்போ குணசங்கம் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா டிட்டாச்மெண்ட் தான் அதுக்கு வழின்றது தெரியல அதற்கு மாறாக அட்டாச்மெண்ட் தான் அதுக்கு காரணம்னு தெரியல சொல்யூஷனே தெரியல. ஏன்னா ப்ராப்ளமே நமக்கு தெரியல. ப்ராப்ளம் தெரிஞ்சால் சொல்யூஷன் கண்டுபிடி முடியும். டாக்டர் கிட்ட போனால் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சா தான் வைத்தியம் அதாவது பத்து நாள் ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றா. என்னன்னு கேட்டால் அவளும் சொல்ல முடியல அவள் மூடி மறைக்கிறா இல்லை இல்லை இந்த டெஸ்ட் போயிருக்கு அந்த டெஸ்ட் போயிருக்குன்றா. ஏன் என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் கேட்டால் அவளால் கண்டே பிடிக்க முடியல எங்கே பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் போய் சொல்ல முடியாது பேஷண்ட்கிட்ட போயிட்டு அவள் ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு இல்லை இல்லை என்னங்களுன்னு தெரியல ஆராய்ச்சி பண்ணோம்னா அவள் திட்டுவா. அதனால் இல்லை இது இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குது இந்த மருந்து கொடுத்துட்டுருக்கோம் அந்த மருந்து கொடுத்துட்டுருக்கோன்னு ஓட்டிகிட்டு இருக்கா. பத்து நாள் கழிச்சு ஆளே போயிடுறான் அப்புறம் என்ன பண்ணுறா ட்ரீட்மெண்ட் பலிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றா. அவ்வளோதான் எவ்வளோ அட்வான்ஸ் ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ சொல்யூஷன் எங்கே கண்டுபிடிக்கிறது இப்போ. அதனால் அசங்ககிருத்தகனா டிட்டாச்மெண்ட்டு ஆனால் அட்டாச்மெண்ட்டு காரணம்னு தெரியல. தஸ்ய பிரதிஷ்டாச்ச அனாத்மனி ஆத்ம அபிமான ரூபம் அஜானம் இதுனா உபலப்யதே. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன காரணம்னு கேட்டால் என்ன பிரதிஷ்டா என்ன பேஸ்ன்னு கேட்டால் அனாத்மனி ஆத்மா அல்லாத விஷயத்தில் ஆத்ம அபிமான ரூபம் அந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையா அதுவும் தெரியறதில்ல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சைக்காலஜின்றது. ரொம்ப வருஷம் மாதிரி சோ ட்ராமா ஒன்று போடுவான் தூர்தர்ஷனில் நீங்களாம் பார்த்துக்கல தெரியல. அதில் சோ வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் இருப்பான் இன்னொரு பையன் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் வேறு குடும்பத்தில் இருப்பான். இவன் ரெண்டு பேருக்கு ஒரு பிள்ளை
ரொம்ப பாசமாக இருந்துட்டப்ப அந்த பிராமண குடும்பத்தில் பிறந்த பிள்ளை வந்து ரொம்ப மக்கா இருப்பான். இன்னொரு ஃபேமிலியில் பிறந்த போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். அவனுக்கு இந்த ஸ்லோகம் கற்றுக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். ஒரு 18-20 வயசு கழிச்சு என்ன பண்ணுவான், அந்த 20 வருஷம் கழிச்சு அந்த டாக்டர் வருவான். ஒருத்தன் வந்து உண்மையை உள்ள சொல்லுவான், இல்லை ஒரு மிஸ்டேக் நடந்துருது, 20 வருஷம் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேருடைய மனைவியும் அங்கே வந்து அட்மிட் ஆகச்சு, குழந்தைகள் மாறி போச்சு அப்படின்ட்டு. அப்போ உடனே இவனுக்கு என்ன ஆகும்னா, இவன் இவத்தனால வளர்த்த அந்த குழந்தை மேலே பாசம் கம்மியாயிடும். தன்னுடைய ஒரிஜினல் பையன் இருக்கானே அவன் மேலே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு இது நம்ம சேர்ந்ததே இல்லைன்னு தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கோ ஒரு நாள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மாதிரி வெறுப்பு வருது. ஆனால் அது தெரிய மாட்டேன்றது. எவ்வளோ கேசஸ் இருக்கு பாருங்க, அடாப்ட் பண்ணிட்டு போகிறா பசங்கள் எல்லாம், 30 வருஷம் கழிச்சு தெரிய வருது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்னு, அவள் தேடிட்டு வரா இல்லை நான் தெரிஞ்சுக்கணும்னு. எவ்வளோ ஸ்டோரிஸ் போடுறான், 4-7 ஸ்பீடன்லேருந்துலாம் கிளம்பி இங்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து தேடுறான் வந்து என்னை பெற்ற அம்மா அப்பா யாருன்னு. ஏன்னா அக்செப்ட் பண்ண முடியல, 30 வருஷம் வரைக்கும் இவ தான் அம்மா அப்பா நினச்சிருந்தான், அதுக்கப்புறமா இது இல்லைன்னு ஒன்றுவே அந்த அட்டாச்மெண்ட் கம்மியாகிடுது. அது மாதிரி நமக்கு அது தெரியல, நம்ம என்ன நினச்சிருக்கோம், வேற ஒரு நம்ம நம்மளை சாராத விஷயத்தை நாம் நம்மளோடது நினச்சிட்ருக்கோம். அதனாலேயே என்னென்னா அந்த அஜ்ஞானம் தான் அதுக்கு மூலம்னு தெரியல. பிரதிதிஷ்டதி அஸ்மின் ஏவ இதுகி அஜ்ஞானம் ஏவ அஸ்ய பிரதிஷ்டான்னு சம்ஸ்கிருத இது இது விவகாரம் இது. அஜ்ஞானம் தான் அதுக்கு பிரதிஷ்டான்னு சொல்கிறார். ஏனம் முக்த பிரகாரம் சுவிரூட மூலம் சுஷ்டு விவிதம் ரூட மூலம் அஸ்வத்தம். இப்படி சொல்லப்பட்ட பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுவிரூட மூலம் நன்னா எஸ்டாப்ளிஷாக இருக்கிற விவிதம் ரூட மூலம், ஒன்று ரெண்டு வேர் இல்லை, அந்த வேரில் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் அது பயன் பண்ணுறது. சம்யக் ஞான மூலேன திடேன குணமய போக சங்காக்கியன சம்யக் ஞான மூலேன, நல்ல ஒரு ஞானன்ற ஒரு ஃபேர்ம் இது இருந்ததுன்னா திடேன குணமய போக சங்காக்கிய அசங்காக்கியன சஸ்திரேன, இந்த குணம் குணங்களை காட்டிலும் நம்ம வேறேன ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு அசங்காக்கியன சஸ்திரம்னா வெப்பன், மரம்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சஸ்திரம்னு போட்டுருந்தேன். மரத்தை கோடலில் வெட்ட முடியும், சில மரங்கள் எவ்வளோ வெட்டலும் திருப்பி முளைச்சினே இருக்கும். அதனால் அசங்காக்கியன டிட்டாச்மெண்ட்ங்கிற சஸ்திரம்னா வெப்பன் கோடாலினால சித்வா அண்ணா வெட்டிட்டு ததா விஷயாசங்காத்து ஹேதோகோ தத்பதம் பரிமார்க்கதவியம். விஷயத்திலிருந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்துட்டு அந்த அந்த ஹேத்து அந்த காரணத்தை கொண்டு தத்து பதம் பரிமார்க்க அந்த அந்த வழியை அந்த மார்க்கத்தை நம்மால் நாம் தேட வேண்டும், அன்வேஷணீயம்னு தேட வேண்டும். எஸ்மின் கதா பூயக ந நிவர்த்தந்தே, எதில் சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வரவில்லையோ அந்த பாதை. கதம் அனாதிகால பிரவர்த்தோ குணமய போக சங்கா தன் மூலம் விபரீத ஞானம் நிவர்த்ததே இத்தி அத்ராக. சரி எப்படி இப்போ தெரிஞ்சுக்கிறது, இப்போ இத்தனை நாளாக இதே வாசலையே இதுலேயே இருந்துட்டு இருக்கோம், அப்போ எப்படி இதுக்கு ஒரு மூலம் இருக்குது, இது விபரீத ஞானம் இருக்குது, இந்த இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் சென்ற அஜ்ஞானாதி நிவர்த்தியே தமேவச்ச ஆத்தியம் கிருஷ்ணஸ்ய ஆதிபூதம். அந்த அஜ்ஞானம் போகிறதுக்கு தமேவ தமேவனா அவரையேன்னு இருக்கு. யார் அவர்னு கேட்டால் ஆத்தியம்னா முதல், முழு முதற் கடவுள்னு சொல்கிறார். கிருஷ்ணஸ்ய ஆதிபூதம் எல்லாத்துக்கும் ஆதிபூதம். ஏன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு என்ன இதில் சிக்னிஃபிகன்ஸ்னு கேட்டால், நிறைய தேவதைகள் இருக்கா, நிறைய கடவுள்கள் இருக்கா இந்து மதத்தில், யாரை வேணால் போய் சேவிச்சா என்ன இப்போ அப்படின்னு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு எண்ணம் இருக்கு இப்போ. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று, எல்லாருமே படைக்கப்பட்ட இது லாஜிக்காகவே யோசிச்சு வச்சுக்கோங்க. நிறைய கடவுள்கள் இருக்கான்றது லாஜிக் ரொம்ப திங்க் பண்ணால் சரியாக வராது. நிறைய கடவுள்கள் இருக்கானா அவள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேள்வி கேட்கலாம். சும்மா ரானாலிட்டிகளாக பார்க்கலாம், ஒரு வீட்டில் யார் எஜமானு கேட்டால் அவளில் 10 பேர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை தான் இருக்கும். ஒரு காரியம் பண்ணலாமா வேணாமா 10 பேர் சேர்ந்து முடிவு எடுப்போம்னா காரியம் ஆகாது. இல்லை அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த 10 பேருக்கு மேலே ஒருத்தர் வந்து அமைதி அப்படின்னு சொல்லி இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். சரி அவருக்கு மேலே யாராவது ஒருத்தர் இருக்காலும் கேட்டால் அப்படி யோசிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு மேலே மேலே மேலேன்னு அனவஸ்தான பேர் முடிவே இல்லாமல் போயிடும். அப்போ எங்கேயோ நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கோம் யாரோ ஒருத்தர். இதில் சயின்ஸை தான் சொல்கிறது. சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா இப்போ இந்த யூனிவர்ஸ் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் அவள் என்ன சொல்கிறா, பிக் பேங் தேரி ப்ரப்போஸ் பண்ணுறா. ஏன் பிக் பேங் தேரி ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொன்னால் அதில் என்னென்னா, அதாவது அத்தியந்த பழையம் கிடையாது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, திருப்பியும் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து மறுபடியும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஏன்னா மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து உண்மை இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க,
அப்ப எங்க இருந்து மறுபடியும் உண்டாகும்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். புரியுதாங்களுக்கு? ஒரு கட்டடம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா ஃபுல்லா அழிஞ்சு போயிருதுன்னு சொன்னா திருப்பி உண்டாருதுன்னா அப்ப எங்கேருந்து உண்டாருதுன்னு, அப்ப எங்க சரி ஏதோ ஒன்று சொல்றான் இங்கேருந்து உண்டாச்சுன்னா, அப்ப அந்த வஸ்து ஏற்கனவே அழிஞ்சதா இல்ல அழியாம இருக்கிற வஸ்துவான்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. அதனால சயின்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இல்ல இல்ல, இந்த உலகமானது எப்பயுமே அத்தியந்தமா டெஸ்ட்ராய் ஆகாது, ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்கும், திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு போகணும், அவனை ஒத்துட்டதான் ஆகணும். அது மாதிரி யோசிச்சாதான் கூட மொத்த ஜகத்துக்கும் மூலபூதமாக ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு சக்தின்னு வச்சுப்போம், சக்தி இருக்கணும். அந்த சக்தியினிடத்திலிருந்து தான் மிச்ச தேவதைகளுக்கு சக்தி வரும். அப்போ அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், டொமைன் தான் அவளுக்கு கண்ட்ரோல். மோக்ஷன்றத கண்டிப்பாக அவளால் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்னா திருப்பி வந்து ஒரு நாம்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால பார்த்தோம்னா அந்த பரமாத்மா தான் ஆதிகர்த்தா, அவன் தான் இந்த இவாளையும் உண்டாக்கி இந்த மொத்த ஜகத்தையும் உண்டாக்கினவன். அப்போ எவன் பிரச்சனையை வலையை எவன் வீசுறானோ அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணால் அவனே வலையில எடுத்து வெளில போட போறான். அதான் போட்டான், மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம், என்னுடைய அத்தியக்ஷத்துல பிரகிருதி இருக்கே, இந்த நேச்சர் இருக்கே, இது எல்லா விதமான ஜீவராசிகளையும் படைக்கிறது. அகம் சர்வஸ பிரபவோ மத்த சர்வம் பிரபத்ததே, நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்றேன், என்னிடத்திலேருந்து நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்றேன், என்னிடத்துல எல்லாம் உண்டாருது. மத்த பரதரம் நாஸ்தி தான் போட்டுட்டார் என். அப்ப நான் நீ என்ன கேட்கலாம், நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்கலாம், மத்த பரதரம் நாஸ்தி, நான் எங்கேருந்து வரல, எனக்கு மேல யாரும் கிடையாது. நான் அந்நியத்தை கிஞ்சிதாஸ்தி தனஞ்சய, என்னை விட வசந்த ஒரு விஷயம் என்னை காட்டிலும் எனக்கே காரணமாக இருக்கிற வஸ்து கிடையாதுன்னு இத்தியாதிஷு உக்தம் ஆத்தியம் புருஷமேவ சரணம் பிரபத்தியே தமேவ சரணம் பிரபத்தியேத. இதே இந்த பிரபத்தியேன்றது வந்து ஒட்டல, இந்த தாத்து இது சான்ஸ்கிரிட், அது ஒன்று பிரபத்தியேத அப்படின்னு இருக்கணும், இல்லாட்டி பிரபத்திய அப்படின்னு பாஷக்கார சொல்லப்படுறதுக்கு அப்படிதான் இருக்கணும் அது. அதனால தான் போட்டுட்டார் பிரபத்தியேன்னு போட்டுட்டு தமேவ சரணம் பிரபத்தியேத, அது ஆத்மனை பத்தி இருக்கும் அது. அதனால் அவனையே சரணம் அடைய வேண்டும்னு கட்டளையாக சொல்கிறார். எதா எதகான எஸ்மாத்து, எதனா எதனால் கிருஷ்ணஸ்ய சிரஷ்டுகு, எவனிடமிருந்து இந்த மொத்த உலகத்தையும் படைத்தவனிடமிருந்து இயம் குணமய போக சங்க பிரவருத்தி புராணி புராதனி பிரசுத்தா, இந்த குணமயமாக இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கே எவனிடமிருந்து வந்ததோ அவனை நாம் அடைய வேண்டும் இல்லையா. ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஏன்ஸ்னு என்ன சொல்கிறான், யூ கெனாட் சால்வ் அ ப்ராப்ளம் பை பீங் அட் த சேம் லெவல் ஆஸ் அ ப்ராப்ளம் எஸ். ப்ராப்ளம்னா ப்ராப்ளத்தை நம்ம வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரெஷனில் வெளில வரணும். முதல்ல நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே இருந்துட்டு நம்மளும் பார்ட் ஆஃப் அஃபெக்டட் பார்ட்டியாக திங்க் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண தள்ளி வரணும். அது மாதிரி அந்த எல்லாருமே ப்ராப்ளத்தில் இருக்கா, அந்த பரம்பொருள் மட்டும்தான் ப்ராப்ளத்தை விட்டு தள்ளி இருக்கு. அதனால் அப்படி சொன்னார் புராதனி பிரசர்த்தா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சம்சாரங்கிற ஒரு இது எங்கேருந்து வந்ததோ அதை நீ சரணமடை. உக்தம் ஹி மயா ஏவ பூர்வம் ஏத்தது, என்னாலேயே சொல்லப்பட்டது முன்னாடி என்னது, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா, இது விசித்திரமான அல்லது ரொம்ப டிவைனாக இருக்கக்கூடிய இந்த குணமயி மம மாயா, இந்த மாயை இருக்கே, மாயைன்றது அத்வைத மதம் பிரகாரம் ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சக்தியோ அல்லது மேஜிக்கோ கிடையாது, குணமயி மாயா, குணங்களோட மயமாக இருக்கக்கூடிய அந்த சத்வஜசல குணமயமாக இருக்கக்கூடியதான் மாயா, அது என்னோட சக்தி, அது துரத்தியா கடக்க முடியாதது. மாமேவையை பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தே, என்னை யார் அடையிறாளோ அவாதான் இதை கடக்கிறார்கள். பிரபத்திய இயதா பிரபிருதி இதுவா பாட்டக, அந்த எத தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே யதகான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பாஷ்யக்காரர் சொல்கிறார் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே யதகான் இருக்கணும். அப்போ பிரித்தோம்னா பிரபத்திய அப்படின்னு நிற்கிறது, பிரபத்தியனா அடைந்து, அடைந்து இயதகான இங்கிருந்து பிரபிருத்தி, இந்த எல்லாம் இதை வந்து இதெல்லாம் இங்கேருந்து வருதுன்னு சொல்லி சொல்கிறதுக்காக அர்த்தம் பண்ணிட்டார். தமேவச்ச ஆத்தியம் புருஷம் பிரபத்திய, அந்த பரம புருஷனை ஆத்திய புருஷனை பிரபத்திய ஷரணம் உபகம்ய, ஷரணமடைந்து இயத்த அஜான நிவர்த்தியாதேகே கிறிஸ்தச ஏத்தச சாதனபூதா பிரபத்தி புராணி புராதனி பிரசத்தா, இந்த பழைய மார்க்கம் இருக்கே அவனை அடைந்து இதிலிருந்து விடுபடக்கூடிய. ஸோ சரணாகதின்றது இப்போ புதுசாக வந்தது இல்லைன்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பகவான் அடையாது, ஆனால் சரணாகதின்ற மார்க்கமானது டைரக்ட் மீன்ஸ் டு மோக்ஷமா
அல்லது பக்திக்கு அங்கமானது இங்க கிளாரிஃபை பண்ணல. ஆனா அவனை அடையதென்ற ஒரு மார்க்கமானது புராதனம், அது இப்ப லேட்டஸ்டா வந்தது கிடையாது. புராதனானாம் முமுக்ஷூனாம் பிரவிருத்திஹி, எல்லாம் இப்படிதான் போயிருக்கா முன்னாடி இருந்தவாள்லாம். அதனால பிரவிருத்திஹி புராணி, புராதனாகி முமுக்ஷவோ மாமேவ சரணம் உபகம்ய, பழைய முன்னாடி போனவன் எல்லாருமே என்னையே சரணம் அடைந்து நிர்முக்த பந்தாக சஞ்சாதாக இத்தியர்த்தக, இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆனார்கள்னு அர்த்தமாறுது. அடுத்து நிர்மாண நிர்மாண மோகா ஜிதங்க தோஷாக அத்தியாத்ம நித்தியாக விநிவத்த காமாக துவந்தை விமுக்தாக சுக துக்க சம்யைஹி கச்சந்தி அமூடாக பதம் அவ்யயம் தத்து. அஞ்சாவது ஸ்லோகம். எப்படி அவ அந்த பாதை என்ன, எப்படி அவ வந்து அடையிறான்னு கேட்டால் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறார். நிர்மாண மோகாக, மானம்னா அந்த இடத்துல அந்த அபிமானம் பேர், அபிமானன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் யோகத்திலே இருக்கு. அபினிவேஷகன்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்போ நாம் இன்னொன்று இன்னொரு விஷயத்தை நாம்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவே ஒரு ஃபால்ஸ் ப்ரைடு. இப்போ லைஃப்பில் பாருங்க, ஈகோ ப்ரைட்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் சில ஃபேக்டர்ஸை நாமளாக கல்பிச்சுட்டு நம்மளாக அட்டாச் பண்ணிட்டு அதை அப்படியே பெருசாகிட்டே இருக்கு. அப்போ ஐன்றதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து போயிடுது, என்னுடைய வீடு வாசல் பணம் ரூபம் இத்தியாதிகள்லாம் போயிடுது. அப்போ ஒரு நாள் எல்லாமே விட்டு போச்சு இல்லை போகாமல் இருக்கச்சு திடீர்னு அகங்காரம் குறைஞ்சி போயிடுது. அப்போ யாருக்காலே போய் வேறோம், ஐயோ எல்லாம் போயிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ப்ளோட்டடாக இருக்குது எல்லாமே. அப்போ இதெல்லாம் நான் இல்லை அந்த இது, அந்த அது ஒரு மோகம். அந்த மோகம் இல்லாதவர்கள் ஜிதசங்க தோஷாக, சங்கதோஷத்தை ஜெயித்தவர்கள் அத்தியாத்ம நித்தியாக, எப்பவும் அந்த ஆத்ம ஞானத்தில் இருப்பவர்கள். வினிவிருத்த காமாக, அனைத்து விதமான காமத்திலிருந்து விடுபட்டவர்கள். துவந்துவைகி விமுக்தாக, சுகம் துக்கம் இருக்கு இல்லையா, அந்த சுகதுக்க சங்கைகி துவந்துவைகி விமுக்தாக, சுகம் துக்கம்ங்கிற அந்த இரட்டையிலிருந்து விடுபட்டவர்கள். கச்சந்தி அமூடாக, அமூடாகனு சொன்னால் அந்த ஞானிகள் செல்கிறார்கள். எது தத்து அவ்யயம் பதம். ஏவம் கமெண்ட்ரி அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு, ஏவம் மாம் சரணம் உபகமிய நிர்மாண மோகாக, இப்படி என்னை சரணமடைந்து. நிர்மாண மோகாக என்ன அர்த்தம்னா நிர்கத அனாத்ம ஆத்மாபிமான ரூப மோகாக. ஆத்மா அல்லாத வஸ்து தேகம், அந்த தேகத்தினால வரக்கூடிய சம்பந்தம் இல்லை, அதை நாமும் நினச்சிக்காம இருக்கிறது. அந்த ஒரு மோகம் இருக்கு இல்லையா, அந்த மோகம் நிர்கதம்னா செல்லப்பட்ட அந்த மோகத்தை உடையவர்கள், அதாவது மோகம் இல்லாமல் இருப்பவர்கள். ஜிதசங்க தோஷாக ஜித குணமய போக சங்காக்கிய தோஷாக, இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுகங்கள் இத்தியாதிகள் எல்லாமே சரீரத்து மூலமாக ஏற்படுறது. அந்த சரீரத்து மூலமாக ஏற்படுறதுக்கு என்ன காரணம் கேட்டால் குணங்கள் தான். அப்போ போகங்கள்லாம் குணமயமாக இருக்குது, அந்த குணமயமாக இருக்கக்கூடிய போகங்கள் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அவைகள்லாம் தோஷங்கள், அந்த தோஷத்தை ஜெயித்தவர்கள். அத்தியாத்ம நித்யாக, ஆத்மனை எது ஞானம் தது அத்தியாத்மம், ஆத்மாவிலே ஆத்மாவை பற்றிய ஞானம் அல்லது ஆத்மாவிலேயே ஊன்றிருக்கக்கூடிய ஞானத்தை தான் அத்தியாத்மம்னு பெயர். ஆத்ம தியான நிரதாக, அப்படி அந்த ஆத்மாவையே தியானம் பண்ணுவதிலேயே எப்பொழுதும் தங்களுடைய சமயத்தை செலவிடுபவர்கள். வினிவிருத்த தது இதர காமாக, அதை காட்டிலும் வேறக்கக்கூடிய ஆசைகள்லாம் விட்டவர்கள். சுக துக்க சம்யைஹி துவந்தைஹி ச விமுக்தாக, அதிலிருந்து விடுபட்டவர்கள். சுக்கம் என்ன துக்கம் என்ன இரட்டை ரெண்டுமே. அமூடாக ஆத்மானா ஆத்மா அனாத்ம சுபாவஜ்யாக, ஆத்மா வேற அனாத்மா வேற ரெண்டுத்திலே சுபாவத்தையும் தெரிந்தவர்கள். தத்து அவ்யயம் பதம் கச்சந்தி அனவச்சின்ன ஞானாகாரம் ஆத்மானம் யதாவசிதம் பிராப்னுவந்தி. அவச்சின்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்டட், அனவச்சின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட். இப்பயும் நமக்கு ஞானம் இருக்கு ஜீவாத்மாக்களுக்கு, ஆனா இந்த நம்ம இப்பயும் ஞான சுரூபம் தான், ஆனா அது அவச்சின்னமா இருக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. பட் அந்த பியூர் செல்ஃப் இருக்கு இல்லையா, அது அனவச்சின்னம் அது. அப்ப அன்ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதுலேயே யதாவசிதம் பிராப்னு வந்தி அதை அடைகிறார்கள். மாம் சரணம் உபகதானாம் மத் பிரசாதாத் ஏவ, என்னை சரணம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு என்னுடைய ஒரு கிருபையினாலேயே தாகா சர்வாக பிரவிருத்தையாக சுசக்தியாக சித்தி பரியந்தா பவந்தி இத்தியர்த்தக. அவளுடைய பிரவிற்த்தி எதுவாக இருந்தாலும் அவளுடைய முயற்சிகள் எல்லாமே நான் வந்து அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த ஈஸ்வர பண்டிதானாத்வான்னு யோக சூத்திரத்துலையும் இருக்குது. ஈஸ்வர பண்டிதானாத்வாக்கு பெரிய விசாரம் இருக்குது. வானா ஆரா இல்லை வந்து ஏவவா அப்படின்னு
கிருஷ்ணமாச்சாரியா சொல்லிச்சு அது ஏவன் தான் அர்த்தம் பண்ணார். ஈஸ்வர பிரதானத்துவான ஈஸ்வர பிரதானம் தான் அந்த நாலு வழியில் அதுதான் வழி கலியுகத்துக்குன்னு சொல்கிறார். யோகசாஸ்திரத்தில் கூட ஒரு யோகசாஸ்திரம் சொல்கிறதுன்னா ஒரு ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியிலேயே இந்த கிளேஷ கர்ம வைப்பதெல்லாம் தாண்டி வரலாம், இல்லாட்டி அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரனை சரணம் அடையலாம். அது இல்லாட்டி கிடையாது, ஈஸ்வரனை சரணம் அடைகிறது தான் வழினா அது எல்லாத்துக்கும் பகவத்கீதை தான் மூலமாக இருந்துட்டுருக்கு. ந தத் பாசையதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம்ம. இப்போ தத்பதம் அவ்யயம்னு சொன்னார் அஞ்சாவது பத்தியத்தில், ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு சொன்னார், அந்த இடத்தை அடைகிறாங்கன்னு சொன்னார். அந்த இடம் எப்படிப்பட்டது அதுக்கு சொன்னார், ந தத்து பாசையதே சூரியா. பாசத்தேன்னு சொன்னால் பிரகாசமாக இருக்கிறது, பாசையத்தேன்னு சொன்னால் வெளிச்சம் போட்டு காட்டுறது, பிரகாஷிப்பிக்க செய்கிறது. இப்போ நமக்கு இந்த லோகத்தில் ஒரு இடத்த பார்க்குறோம்னா சூரியனை தான் பார்க்க முடியும். அப்போ சூரியன் பிரகாஷி காட்டி நம்மளால் நமக்கு பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ள ஞானம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனாலும் சூரியனுடைய ஒத்தாசை தேவை. ஏன் நம்மளால் பார்க்க முடியும்னா சூரியன் இல்லாட்டி கூட நம்மளால் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இங்கே பார்க்கறதுன்றது ஞானம் தான், பார்க்கறது வெறும் பார்க்கறது இல்லை. நம்மளால் சூரியன் இல்லாடி கூட சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். கண்ணே முடிந்தா கூட தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வாசனால் நல்லா ஒர்க் ஆக போகிறது. ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து பிரகாஷிக்கிறதுக்கு ஒரு 100 வஸ்து தேவை. ஆனால் என்னுடைய இடம் இருக்கே, நேத்தத்து பாசையத்து சூரியா. சரி, சூரியன் பாசி காட்டி ஒருவேளை நிலா பிரகாஷிக்குமோன்னு கேட்டால், ந சசாங்கா, நிலாவும் அந்த இடத்தை பிரகாஷிக்காது, பிரகாஷிப்பிக்க செய்யாது. அப்போ இன்னொருத்தன் கேள்வி கேட்கலாம், நிலா இல்லை சூரியன் இல்லைன்னா நெருப்பு மூடிக்கிட்ட பார்க்கலாமே, நான் பாவக்கா நெருப்பு மூடியும் பார்க்க முடியாது அந்த இடத்த. எத்கத்வா நிவர்த்தந்தே தத் தாம் பரமம்மம, எங்கே போனால் திரும்பி வரமாட்டாலோ அப்படிப்பட்ட இடம் தான் என்னுடையது அப்படின்னா. தத்து ஆத்ம ஜோதிஹி, ஆத்ம ஜோதிஹின்னு போட்டுட்டார். இந்த ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா வந்து சூரியன் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விளையாட்டாக சொல்கிறதா இருந்தால் நடுராத்திரி 12 மணி ஆறுது, 12 மணிக்கு ஆற்றுல ஒரு 5-6 பேர் படுத்துட்டுருக்கோம், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு படுத்துட்டுருக்கோம் வச்சுக்கோங்க, திடீர்னு கரண்ட்டு போயிடுது, வெளிச்சம் போயிடுது, எல்லாம் போயிடுது. இப்போ பக்கத்தில் இருக்கவாலாம் இருக்காலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், குரல் கொடுப்போம், ஏய் இருக்கியா நீ இருக்கியா அப்படின்னு கேட்போம். நாம இருக்கோமான்றது லைட் போட்டு பார்க்க மாட்டோம், இல்லை டார்ச் அடித்து பார்க்க மாட்டோம். ஆனால் அவா இருக்காங்கன்றதில் ஒரு டார்ச் போட்டு பார்ப்போம். நமக்கு நாம இருக்கோமான்றதில் எந்த விதமான எக்ஸ்டர்னல் லைட்டும் தேவையில்லை, எந்த இடமே தேவையில்லை, நமக்கே தெரிகிறது. அதான் அப்படிப்பட்ட இடம் தான் அந்த பரம்பதம், பரமபதம். அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஞானத்துக்கு விஷயமாகுது, ஒரு லைட்டு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம். அப்படிப்பட்ட இடம் பாக்கியானித்து ஜோதிஷ் சாரி தத்து ஆத்ம ஜோதிஷி நான் சூரியோ பாசையது நான் சசாங்கோ நான் பாப கஷ்ட, சூரியனோ சந்திரனோ நெருப்போ அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஞானமேபிகி சர்வச பிரகாஷகம், ஞானம்தான் எல்லாத்துக்கும் மூலம், எல்லா பிரகாஷங்களுக்கும் காரணம் ஞானம்தான். பாக்கியானித்து ஜோதிஷி விஷயேந்திரிய சம்பந்த விரோதி தமோ நிரசன துவாரின உபகாரகாணி. அப்போ மிச்சம் வெளிச்சங்கள்லாம் இருக்கேன்னு கேட்டால் அவைகளை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், விஷயமும் இந்திரியமும், இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன். இப்போ சென்ஸ் ஆர்கனும் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நாம் அதை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம இந்த விஷயத்துக்கும் நமக்கும் நடுவில் தமஸ் இருக்கு, இருட்டு இருக்குது. அந்த இருட்டை போக்குறதுக்கு இந்த வெளிச்சங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அவ்வளோதானே. ஒய்ய பரமபதத்தை போய் அல்லது இந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு இந்த வெளிச்சங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், விஷய இந்திரிய சம்பந்த விரோதி தமஹா, விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படணும். அந்த சம்பந்தம் எப்போ ஏற்படும் கேட்டால், தமஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஏற்படும். ஒரு கால தமஸ் இருந்ததுன்னா அந்த தமஸை வந்து இவைகள்லாம் அந்த தமஸை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அஸ்ய ச பிரகாஷகோ யோகா அப்படின்னு போட்டுருந்தார். இந்த பிரகாஷகம் எதுன்னு கேட்டால், அந்த யூனியன், அதாவது எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறது, அந்த 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 ஞானத்திலேயே நிலை பெற்று இருத்தல், அதுதான் அப்போ தான் அது பிரகாஷம் ஆகும். தத் விரோதி ச அநாதி கர்ம, அதனுடைய விரோதியானது அனாதியாக இருக்கக்கூடிய கர்மா. வந்து கலா தத் விரோதிச்ச அநாதி கர்ம, இதுக்கு விரோதியா இருக்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கர்மா. தன் நிவர்த்தனம் ச உக்தம் பகவத் பிரபத்தி மூலம் அசங்காதி, அதுக்கு நிவர்த்தனம் எது, வழி என்னன்னு கேட்டா பகவானை அடையிறது தான் வந்து அதுக்கு அசங்காதி. என்னோட நிக்கிறது அப்படியே புஸ்தகத்தை பார்க்கறேன்.
அசங்காதின்னு அப்படியே பிளாங்காக நிற்கிறது. வேறு புஸ்தகம் பார்க்காம வந்துட்டேன், அடுத்த இன்னொரு புஸ்தகத்தை பார்த்து வரேன் அடுத்த கிளாஸில். எத்கத்வா புனகா நிவர்த்தந்தே, எதை அடைந்து மறுபடியும் வருவதில்லை. தத் பரமம் தாம பரம் ஜோதிஹி, அந்த இடம் தாம ஜோதின் அர்த்தம் உண்டு. மம மதியம் மத் விபூதி பூதோ மமாம்ச இத்தியர்த்தா, அது என்ன கேட்டால் அந்த ஆத்மஸ்வரூபம்னு வச்சுக்கலாம், அந்த இடம் இருக்கு இல்லையா அது என்னை சேர்ந்தது. ஏன்னா ஜீவாத்மான்றவன் பரமாத்மாவுக்கு அம்சமாக சொல்லப்படுறான், அதனால் என்னை சேர்ந்தது. ஆதித்யாதீனாமபி பிரகாசகத்துவன தசிய பரமாத்மம், சூரியனும் பிரகாசப்படுத்துறது. இப்போ நம்ம ஏன் எப்படி சூரியனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஒரு ஒரு ரீசன் வந்து சூரியனை பார்க்கறதுக்கு நம்ம வெளிச்சம் தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனாலும் அந்த சூரியனை அப்போ ஞானத்துக்கு சூரியன் விஷயமா இருக்கு. அப்போ ஞானத்தினுடைய ஒரு சக்தி தான் அந்த சூரியனையும் பிரகாஷிக்க செய்கிறதுன்னு இதுக்கு தாத்பரியம். அதான் ஆதித்யாதீனாமபி பிரகாஷகத்துவன தசிய பரமத்வம், ஆதித்யானிஹி ஜோதிகம் செய்யும் ந ஞான ஜோதிஷா பிரகாசகாணி ஞானமியவிஹி சர்வச பிரகாசகம். ஆதித்யர் முதலிய ஜோதி அந்த ஜோதிஷ் எல்லாம் ஞானத்தை வந்து பிரகாஷிக்க செய்யாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சட்டிலான விஷயம். என்னென்னா, நாம் இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு பை இருக்கு, பையன்றது ஞானத்துக்கு விஷயம். இது ஒரு பையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பை எனக்கு தெரியுன்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கா இல்லையா? இப்போ இந்த ஞானத்துக்கு நாம் எப்படி தெரிஞ்சிடணும்? இப்போ இது பை இருக்கு நம்ம தெரிஞ்சிடணும், இது ஒரு பை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இது ஒரு பை, இது வந்து ஞானத்துடைய ஒரு ஆக்காரம். இது ஒரு பையன்றது ஞானத்துடைய ஒரு ஆக்காரம். அது நமக்கு தோன்றதா இல்லையா, இது ஒரு பையின்னு? இப்போ அது எப்படி தோணித்து இப்போ நமக்கு அப்படின்னு, இதுதான் பிரகாஷகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படின்னா இப்போ தோன்றதுன்னு சொன்னால், லௌகிகமாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னாலே பொதுவாக என்ன விவகாரம்னு லைட்டு போகணும், லைட் இல்லாமல் தெரியாது. இப்போ பேகை பார்க்குறதுக்கு நம்ம லைட் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ஒரு பையன் ஒரு ஒரு ஆக்காரம் இருக்கு இல்லையா, அந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த தாட்டை ஏதாவது பிரகாஷிக்கிறதா, வேறு ஏதாவது சொல்கிறதா? இது ஒரு பையன்றத நான் இது மூலமாக தெரிஞ்சுட்டேன் நம்ம சொல்ல போகிறது இல்லை. இது ஒரு பையன்ற ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிகிறது. அதுதான் அந்த ஞானத்துடைய சுபாவம். அது என்ன பண்ணுறதுன்னா, தான் இருக்கிறத தானே காட்டுறது. இன்னொரு விஷயத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. அதான் அப்போ சூரியன்றதும் பார்த்தோம்னா ஞானம்தான் அதை பிரகாஷித்து காட்டுறதே ஒழிய சூரியனால் நமக்கு ஞானம் தோன்றலை. அப்போ மொத்தத்தையும் பிரகாஷிக்கக்கூடியது ஞானம்தான். ஞானமேவகி சர்வசிய பிரகாஷகம்னு இது இதெல்லாம் சிந்தனை பண்ணோம், லேசெல்லாம் புரியாது, உட்காந்து சிந்தனை பண்ணால் அது உள்ளுக்குள்ளே போகும். ஏன்னா நமக்கு ஒரு தாட் எண்ணம் இருக்கா இல்லையா, இல்லை இப்படி வச்சுப்போம், ஒரு எண்ணம் தோன்றது நமக்கு. இப்போ இது ஒரு எண்ணம், இது எனக்கு தோன்றது, நம்ம ஏதாவது நம்ம திருப்பியும் அதை பற்றி சிந்தனை பண்ணிருக்கோமா? இப்போ உட்காந்துருக்கோம், வெறுமை ஏதோ ஒன்று தோன்றது. இது எது எப்படி எனக்கு தோணித்து, யார் வந்து இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தா நம்ம சொல்கிறது இல்லையே? இயல்பாகவே அந்த எண்ணமானது நமக்கு தோணுச்சு, அது நமக்கு காட்டுறது. அது மாதிரி அந்த ஞானம், அப்போ அந்த ஞானம் தான் எல்லாத்துக்கும் மூலம். மொத்த லோகத்தையும் பிரகாஷிக்கிறது அந்த ஞானம் தானே ஒழிய சூரியன்றது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இட். சூரியனுடைய வேலை என்னென்னா, பத்ததசையில் இருக்குச்சே நமக்கு சில விஷயங்கள், நம்மளை காட்டிலும் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஞானத்துக்கு புறம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை தமஸ் மறைச்சிருந்தால் அந்த தமசை போக்கி அதை நம்ம பிரகாசப்படுத்துறதுன்னு. அதான் அதான் இப்போ விசாரம் இருக்குது. பிரத்யக்ஷம் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டால், பிரத்யக்ஷமானது ஞானத்தில் தான் ஏற்படுறது. இப்போ சூரியனில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அது ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த தமசை போக்குறது. அதான் குருவனுடைய வேலை என்னன்னு கேட்டால், அந்தகாரத்தை போக்குறது தான் அவரோட முக்கியமான வேலை. ஞானமானது தானே பாசிக்கிறது. ஆனால் அந்த ஞானமத்தினால ஏற்படாமல் இருக்க காரணங்கள் அவர் போக்குறார். அதான் குருகுன்ற சப்தத்துக்கு அர்த்தம். குணா அந்தகாரம், குணா போக்காது. இல்லாட்டி இப்படி அர்த்தமாக முடியாது. குரு வந்து ஞானத்தை ஏற்படுத்துறாரான்னு கேட்டால், குருவோட ரோல் என்னென்னா அந்த ஞானம் தோன்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. அப்போ அந்த ஞானம் எதுக்கும் தோன்றாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்தகாரத்தை, தமசை அல்லது கர்ம கூட்டத்தை பகவான் போக்கிடுகிறார். ஏன்னா நம்ம ஞான சுரூபம் நமக்கு பகவான் நம்ம சிருஷ்டி பண்ணிச்சு. நம்ம சிருஷ்டியிலேயே நம்ம ஞானத்தோடு தான் இருக்கோம். அது ரொம்ப விசித்திரமான ஒரு இது. பகவான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணல, இந்த ஜீவாத்மா இருக்கிறதுலேருந்தே ஞான சுரூபியாக தான் இருந்துட்டுருக்கான். அதான் அந்த அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. மமைவாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத சனாத்தன மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஏழாவது பத்தியம் இது. மமைவாம்சக ஜீவலோகே,
என்னுடைய அம்சமாகவே இந்த ஜீவலோகத்தில் இந்த ஜீவபூதன் இருக்கானே சனாதனக தொண்டு தொட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சில விஷயங்களை இழுத்துட்டு போகிறான் போகிற இடத்துக்கெல்லாம். அது என்னன்னு கேட்டால் மனசஷ்டானி இந்திரியானி, மனசோட கூட ஆறு இந்திரியங்கள் இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய இந்த ஆறு இந்திரியங்களை இழுத்துட்டு போகிறான். அதாவது சரீரத்தோட எப்பயும் இந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் ஆத்மாவோட சேர்ந்து எப்பயுமே இருக்கும். ஸ்தூல சரீரம் போனால் கூட சூக்ஷ சரீரமானது இருக்குன்னு தாத்பரியமானது. இத்தம் இப்படி உக்த சுரூபா சொல்லப்பட்ட சுரூபத்தை உடைய சனாதனக மம அம்சையேவ சன்னு எப்பயும் இருக்கக்கூடிய என்னுடைய அம்சமாக இருந்துட்டு கஷ்டித்து அநாதி கர்மரூப அவித்யாவேஷ்டன திரோஹித சுரூபா. ஒரு ஜீவாத்மா என்ன பண்ணுறான் கேட்டால் அநாதி கர்ம பிகினிங்கே இல்லாத ஒரு கர்மா ரூபமாக இருக்கக்கூடிய அவித்யா அஜானம் வேஷ்டன வேஷ்டனம் மட்டும்தான் சுத்துறது, அதாவது வேஷ்டின்னு பேர். வேஷ்டின்ற பேரே வந்துன்னா சுத்துறோம் நம்ம அதை போட்டோம், அதாவது அதுக்கு வேஷ்டினே பேர். ஆவரணம் பண்ணுறது பரிவேஷ்டனம், பரிவட்டம்னு சொல்கிறா இல்லையா, பரிவட்டம்ன்ற சம்ஸ்கிருத வார்த்தை பரிவேஷ்டனம் சொத்தி கட்டுறது. அப்போ திரோஹித சுரூபா அதனால் மறைக்கப்பட்ட சுரூபத்தை உடைய ஜீவபூதா ஜீவன் ஜீவலோகே இந்த பூமியில் வர்த்தமானகா இருந்து கொண்டு தேவ மனுஷியாதி பிரகிருதி பரிணாம விசேஷ சரீரஸ்தானி தேவன் மனுஷன் இத்தியாதியான பிரகிருத்தியினுடைய பரிணாமத்தினால கிடைக்கக்கூடிய சரீரங்களை கொண்டு மனசஷ்டானி இந்திரியானு கஷதி மனதோடு கூடிய ஆறு இந்திரியங்கள் மனசு மனசு தான் ஆறாவது அதில் அதை இழுத்து கொண்டு செல்கிறான். கஷ்டிச்ச பூர்வோக்த மார்க்கேன அஸ்யா அவித்யாயா அவித்யாயாக முக்தா ஸ்வேன ரூபேன அவதிஷ்டது. சில பேர் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி அல்லது பகவானை அடைஞ்சி முன்னாடி சொன்ன வகையில் அந்த அவித்யாலேருந்து விடுபட்டு அவாவா என்ன பண்ணாங்க கேட்டா கர்ம சம்பந்தமே இல்லாமல் அவளோட ஒரிஜினல் நேச்சரில் இருந்துட்டு இருக்கா அப்படியே, அதான் முக்தர்கள். ஜீவபூதஸ்து பத்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுறான் கேட்டா அதிசங்குச்சித ஞானேஸ்வர்யா ரொம்ப ரொம்ப சுருங்கி போன ஞானம் அவனுடைய ஒரு லார்ட்ஷிப். ஏன் லார்ட்ஷிப் சொன்னா இந்த சரீரத்துக்கு யார் எஜமானன் கேட்டா ஆத்மா தான் எஜமானன். யார் இந்த சரீரத்துக்கு யாரோட கண்ட்ரோல் சரீரம் இருக்குன்னு கேட்டால் ஆத்மா தான். ஆனால் எப்போ அந்த ஆத்மா வந்து சரீரத்துக்கு எஜமானனாக இருக்குன்னு கேட்டால் ஞானம் நிறைய இருந்தால் தான். ஞானம் இல்லைன்னு என்ன ஆகும்னா சரீரம் எஜமானன் ஆகிடும். அதுதான் கிருஷ்ணன் இந்த இந்த படத்தினுடைய அர்த்தமே அதுதான். சரீரம் ஆத்மானும் நத்தினம் வித்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த தேர் தான் சரீரம், இந்த தேர் சரீரம், குதிரைகள்லாம் இந்திரியங்கள், மனசு வந்து அந்த ரெயின்ஸ் பிரகிருஹியம் பெறதுக்கு, புத்தி வந்து தேரோட்டி, ஆத்மா வந்து பேசஞ்சர். அதில் இப்போ இந்த ஆத்மாவுக்கு ஞானம் பூர்ணமாக இருந்து புத்தி பிரதிஷ்டிதமாக இருந்தால் அவன் மனசை கண்ட்ரோலில் வச்சுட்டு இந்த குதிரைகளை இழுத்து பிடிச்சான்னா தேரானது ஒரு பாதையில் ஒழுங்காக போகும். அப்போ ஆத்மா சொல்ல வகையில் தேர் போகும், இப்படி போ அப்படி போகணும் ஹீல் பி இன் சார்ஜ். எப்போ ஞானம் குறைஞ்சி போயிடுதோ புத்தி அது அப்போ வீக் ஆகிடுது. புத்தி வீக் ஆகிடுதுன்னு சொன்னால் வச்சுக்கோங்க அப்போ இழுத்து பிடிக்க ஆள் இல்லை. அப்போ குதிரைகள்லாம் ஓடுற ஓட்டத்தில் அந்த இது பிரகிருஹியமும் ஓடும், தேரும் எங்கேயோ போயின்னு இருக்கும், கடைசியில் ஆத்மாவுக்கு உடம்புக்கு ஃப்ராக்சர் தான். அது மாதிரி என்ன போட்டிருக்காருன்னா ஜீவபூதஸ்து அதிசங்குச்சித ஞான ஐஸ்வர்யா ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய ஞானம், சுருங்கி போன ஒரு ஞானம் இது இருந்துட்டுருக்கு. கர்ம லப்த பிரகிருதி பரிணாம விசேஷ ரூப சரீரஸ்தானாம். ஸோ கர்மா போன போக்கில் அவனுக்கு போயின்னு இருக்கு, அது மாட்டுக்கு என்ன கிடைக்கிறதோ என்ன சரீரம் கிடைக்கிறதோ. அன்னால் நீ தந்த ஆக்கையும் வழி உழல்வேன்னு நம்மளவர் சொல்கிறது. முத முதல்ல என் சரீரம் கிடைச்சதோ அந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணோமோ என்ன பண்ணோமோ அப்படியே மட்டும் போயிட்டு இருக்க உழல்வேன் தான். இந்திரியானாம் மனசஷ்டானாம் ஈஸ்வரக தானி கர்மான கர்ம அனுகுணம் இதத்ததா கஷதி. ஒரு ஈஸ்வரன்னா அந்த இடத்துல அவன்தான் ஈஸ்வரன், இந்த சரீரத்துக்கு அவன் லாடாக இருந்துட்டு இருக்கான். இந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணணும் இங்கே அங்கே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், தனக்கு வேண்டிய விஷயங்களை அவன் சாதிச்சுட்டு இருக்கான். சரீரம் எதுக்கு இருக்குன்னு கேட்டால் பேசிக்காக ஒரு ஆத்மா என்ன ஆசைப்படுறதோ கர்ம தசையில் அதை அடையிறத சரீரமானது இருக்கு. ஆனால் அந்த ஆசையே தப்பான ஆசைன்றதா உண்மை. ஆசைன்னு தோன்ற விஷயமே அது ஒரு முறையாக இருக்கக்கூடிய ஆசை இல்லை, அது இந்த சரீரத்தினால் ஏற்பட்ட ஒரு ஒரு கண்டிஷன் தான். உண்மையில் அது ஆசையே இல்லை, ஏன்னா ஜீவாத்மாவுக்கு எந்த விதமான ஆசையுமே கிடையாது, அது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமே ஆத்துக்குள்ளேயே இருக்கிறது தான், எங்கேயும் வெளில போகாமல். அது தெரியாமல் இது மாதிரி சுற்றிட்டு இருக்கு எங்கெங்கிலாமோ. இந்த கான்செப்டை எடுத்து தான் நிறைய பேர் இங்கிலீஷில் ஒரு நாவல் இருக்குது படிங்க, த ஆல்கெமிஸ்ட்னு நாவல் இருக்கு.
ஆத்தர் பேர் மறந்து போயிட்டேன். சவுத் பிரேசிலியன் சவுத் அமெரிக்கா ஆல்கெமிஸ்டோ நாவல் பாலோ கோயல்ஹோ. பாலோ கோயல்ஹோன்னு ஒரு படிங்க அவன் எழுதியிருப்பான். ஒரு ஷெப்பர்டு பாய் என்ன பண்ணுவான்னா அவன் யூஸ்வலாக மாடு மேய்ச்சிருக்கான் இடத்துல அவன் போய் ரெஸ்ட் எடுக்கிறான் இடத்துல. அந்த இடத்துல தான் பெரிய புதையிலே இருக்குது. அது தெரியாமல் அவன் என்ன பண்ணுறான் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் வந்து பார்த்தா அங்கேயே புதையல் இருக்கு. இதே கான்செப்ட் தான் நமக்கு எங்கேயும் போகாமல் ஆத்திரே உட்காந்துக்கு தான் சௌக்கியம். நமக்கு தெரியல இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு தோன்றுறது. இந்த அத்திவரதர் இருக்க கரெக்டாக பார்த்தா தான் தோன்றது எனக்கு. போய் சேவிக்கணுமான டவுட் வருது. இவ்வளோ கூட்டம் போய் லட்சம் பேர் போய் மோதிண்டு என்ன சேவிக்க தான் முடியுமா இல்லை அதுக்கு பேசாமல் டிவியில் ரிலே பண்ணுறான். இதை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துலாம் அதான் சௌக்கியம்னு தோன்றது. இப்போ எவ்வளோ கியூவில் நிற்கணும் தெரியல. இப்போ இது வேறு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு உலகம் முழுக்க அவாவா அமெரிக்காலேருந்து ஹாலிடேஸில் இப்போ போட்டுன்னு வந்து எல்லாம் வந்துட்டு இருக்கா அந்த மாதிரி இருக்கு. ஷரீரம் எதவாப்னோதி யச்சா பிக்ராமதீஸ்வர விஹித்வைதான சம்யாதி வாயுர் கந்தா நிவாசையாது. என்ன பண்ணுறான் இப்போவன் என்னென்ன சரீரத்துக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ எந்த சரீரத்தை எடுத்துக்கிறானோ எது சரீரம் அவாப்னோதி அப்புறம் அங்கேருந்து கிளம்ப செய்யவும் என்ன பண்ணுறான் கூடவே இவைகள்லாம் எடுத்துகிட்டே போகிறான்னு அர்த்தம். அதான் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்க ஜீவ நம்ம சம்பிரதாயத்தில் சனாதன தர்மத்தில் எந்த ஒரு இந்தியாவில் எங்கே வேணால் பாருங்கோ ஞானமே இல்லாட்டி கூட அவனை போய் கேட்டால் நேற்றோட பையன் ஒரு வாட்ச்மேனை கேட்டால் சொன்னால் எங்கள் அம்மா அப்பாலாம் மேலே போயிட்டா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது மேலே போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக சரீரத்தை விட்டு ஆத்மா வெளில போயிடுறது என்ன இருக்கு. அப்படி போச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாது இவைகள்லாம் இழுத்துட்டே போகிறது இந்த மனசு இந்திரியங்கள்லாம். ஏன் அப்படி ஒத்துக்கணும்னு சொன்னால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இப்போ ஆத்மாவில் ஏற்படாது. ஏன்னா ஆத்மான்றது கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ சம்ஸ்காரங்கள்லாம் மனசு சம்பந்தப்பட்ட யூனிட்டில் தான் ஏற்படணும். அதனால் என்னென்னா அந்த பாக்ஸ் எப்பயும் கூட இருந்துகிட்டே இருக்கு. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் வாயு கந்தான்னு இவ ஆசையாது. ஒரு பூவிலேருந்து காற்று வாசனையை கொண்டு வருது. இப்போ பெரிய விசாரம் இது வாசனையை மட்டும் பூவிலேருந்து கொண்டு வர முடியுமா? வாசனையை மட்டும் பூவிலேருந்து கொண்டு வர முடியுமா கேட்டால் கொண்டு வர முடியாது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அந்த பூவிலே நமக்கு தெரியாத சட்டில அந்த திரவியத்தையும் கொண்டு வருது. அந்த பூவில் இருக்க பாகங்களே ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய பாகங்களே காற்று வருது. ஏன்னா வாசனையை பூவிலேருந்து பிரிக்க முடியாது. வாசனை பூவோட நாசமாகிறது பூவோட உண்டாருது. அது மாதிரி கொண்டார் எது சரீரம் அவாப் நோத்தி எஸ்மாவது சரீராத்து உட்கிராமதி எந்த சரீரத்தை அடையிறதோ எந்த சரீரத்திலேருந்து கிளம்புறதோ தத்திர அயம் இந்திரியானாம் ஈஸ்வரா. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஏதானி இந்திரியானி பூத சூக்மைஹி சக கிரீதோ சம்யாதி. இந்த இந்திரியங்களோட கூட சில சூக்ம பூதம் பூத சூக்மம்னா சில விஷயங்களும் கூட இருக்கும். அதாவது நமக்கு நம்ம பார்க்குற சரீரம் ஒன்று இந்த சரீரத்துக்குள்ள ஒரு புரோட்டோடைப் ஒன்று இருக்குது. அது எல்லாத்தினுடைய இது ஒரே நிமிஷம் சூக்மமாக சரீரம் இருக்குது புரோட்டோடைப் இருக்குது அதுக்குள்ளே எல்லாமே வஸ்துக்களும் இருக்குது. அப்போ அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுங்க கேட்டால் சரீரத்தை வெளில போச்சு அதெல்லாம் எடுத்துட்டு தான் போகுது. ஆத்மா மாத்திரம் போகாது. மோட்சத்துக்கு போச்சே மட்டும்தான் ஆத்மா தனியாக போகும். மிச்ச சமயத்திலாம் என்ன பண்ணணும் கேட்டால் இந்திரியங்கள் மனசு எல்லாம் கூட போகும் வெளில போச்சு. சக கிரகித்வா சம்யாதி எல்லாம் எடுத்துட்டு போகிறது. வாயு கந்தானே ஆசையாது. எக்ஸாம்பிள் வந்து எப்படி காற்றானது அந்த நறுமணத்தை ஆசையம்னா அதோட இருப்பிடம் இருப்பிடத்துல எப்படி எடுத்துட்டு போகிறதோ யதா வாயு எப்படி காற்றானது ஸ்ரக் சந்தன கஸ்தூரி காதி ஆசையாது. ஸ்ரக்னா மாலை சந்தனம் கஸ்தூரி இவைகள் போன்ற அந்தந்த இடத்துல இருந்து தத் ஸ்தானாத்து சூக்ஷ்ம அவயவைஹி சக கந்தான் கிரகித்வா. வெறும் ஸ்மெல் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இந்த வஸ்துக்களுக்கும் நான் மாலை இருக்குது பூ இருக்குது சந்தனம் இருக்கும்னு அவைகளுடைய சூக்ஷமான வஸ்துக்களையும் கொண்டு வருது. அது அந்நத்தை சம்யாதி தத்வத் இத்யர்த்தஹ. அந்த சூக்ம பாகங்களை கொண்டு தான் அந்த காற்றானது அந்த கந்தத்தை எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி ஆத்மாவை என்ன பண்ணுறதுங்க கேட்டால் இங்கேருந்து கிளம்பச்சே அந்த சூக்மமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது. ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சரீரமானது போய்டுறது. அதான் இயற்கை எதுனால போடுறான் இயற்கை எதுனால போடுறான். சம்ஸ்கிருதத்திலே பஞ்சத்துவம் கதகான் இருக்கு. பஞ்சத்துவம்னா அந்த இந்த மிச்ச சூக்மமான விஷயங்கள்லாம் போயிட்டு வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் அந்த அந்த எலிமெண்ட்ஸில் போய் சேர்ந்துடும். காணி புனக தானி இந்திரியான இத்தியத்தில் அகித்தியாக என்னென்ன இந்திரியங்கள்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸ்ரோத்ரம் சக்ஷுஹு ஸ்பர்ஷனம் ரசனம் கிராணம் ஏவச்ச
அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவத்தே. காது, கண்ணு, துவகு, சென்ஸ் ஆஃப் டச்சு, அப்புறமா வந்து நாக்கு, அப்புறம் மூக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுறது, மனசானது எல்லாத்துலேயும் அதிஷ்டாய மனச்சாயம், மனசு இந்த ஆறுத்தையும் ஆறு இந்திரியங்களையும் ஆத்மாவானது ரூல் பண்ணுறது. ரூல் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விஷயங்களை அனுபவிக்கிறது. ஏதானி மனசஷ்டானி இந்திரியானி, மனதோடு கூட ஆறு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதிஷ்டாய அதிஷ்டானம்னாலே நல்லா பிசைட் ஓவர் பண்ணுறது. அப்படி பண்ணிட்டு ஸ்வஸ்வ விஷய விருத்தி அனுகுணானி கிருத்வா, அந்தந்த விஷயம் அந்தந்த அது அதுக்கு ஒரு விஷயம் உண்டு, அந்த விஷயத்தெல்லாம் சாதிச்சுண்டு தான் சப்தாதின் விஷயான உபசைவத்தை உபபுங்கே, அந்தந்த விஷயங்களை என்ஜாய் பண்ணுறது ஜீவாத்மா. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி குஞ்சானம் வா குணான்விதம் விமூடானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. இப்போ சொல்கிறார் யார் இதை தெரிஞ்சுக்கிறா யார் தெரிஞ்சுக்க மாட்டா. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி குஞ்சானம் வா குணான்விதம் விமூடானு பஷ்யந்தி, ரெண்டு பேர் சொல்றார் ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி விமூடாக ந அனுபஷ்யந்தி. ஞானத்தையே கண்களாக கொண்டு பார்ப்பவர்கள், இந்த மாம்ச கண்ணை கொண்டு பார்க்காம ஞானம்ன்ற கண்ணை கொண்டு பார்ப்பவர்கள் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள், நான் வேற இந்த சரீரம் வேற. ஆனால் அப்படி இல்லாதவ இந்த மாம்ச கண்ணை கொண்டு பார்க்கிறவர்கள் ந அனுபஷ்யந்தி. எப்போ இதில் இதில் இருந்தாலும் சரி விட்டு போனாலும் சரி போகம் போகிச்சிருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் பண்ண முடியாதுன்னு போட்டுட்டார். ஏவம் குணான்விதம், இப்படி குணங்களோடு கூடி இருக்கக்கூடிய என்னது, சத்வாதி குணமய பிரகிருதி பரிணாம விசேஷ மனுஷத்வாதி. சத்வம் முதலிய குணங்கள் இருக்கணும், அது பிரகிருதியினுடைய பரிணாமத்தினால் இருக்கக்கூடிய மனுஷாதி ஆகாரங்கள். சம்ஸ்தான பிண்ட சம்ஸ்பிருஷ்டம் பிண்ட விசேஷாத் உத்கிராமந்தம், அவயவங்களோட கூடி இருக்கக்கூடிய இந்த பிண்டம், பிண்டம்னா இந்த சரீரம், இந்த ஒரு இது ஒரு அவயவம் இருக்கணும், அது அதனுடைய சம்சிருஷ்டம் பிண்ட விசேஷாது உத்கிராமந்தம், இவர்களோட கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம் அதிலிருந்து உத்கிராமந்தம் வெளியே போச்சேவும் பிண்ட விசேஷ அவசிதம் வா. பிண்டம்னு சொன்னா நம்ம தெரியும், பிண்டம்னா ஒரு 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 ஸ்டஃப்னு வச்சுப்போம், அந்த இந்த சரீரத்தை தான் பிண்டம்னு சொல்றாரு. பிண்ட விசேஷ அவசிதம் வா, அதுல இருந்தாலும் கூட உத்கிராமந்தம்னா வெளில போனாலும் சரி இருந்தாலும் சரி குணமயான் விஷயான் குஞ்சானஹவா கதாச்சித், அப்படி குணமயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டுட்டு இருந்தாலோ அனுபவிச்சுட்டு இருந்தாலோ கதாச்சித் அப்பி, எப்பவுமே பிரகிருதி பரிணாம விசேஷ மனுஷத்வாதி பிண்டாத்து விலக்ஷணம் ஞானேக ஆகாரம் விமூடாக நான் அனுபஷந்தி. இந்த ஜீவாத்மா இதை காட்டிலும் விலக்ஷணமாக இருந்துருக்கு, ஞான ஏக ஆகாரமாக இருந்துருக்கு, ஆனால் மூடர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. இம்மூடாக மனுஷத்வாதி பிண்டாத்ம அபிமானிதா, எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால் மூடாகனா வேற யாரும் இல்லை, நம்ம தான். நமக்கு எப்பயுமே என்ன தோடுறதுன்னு கேட்டால் சரீரத்தை விட்டு நம்மளால் ஒரு சமயம் நம்மளை நினச்சி பார்க்கவே முடியாது. நம்ம எப்போ நினச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதான் பழைய ஆல்பத்தில் எடுத்து பார்த்துட்டே இருக்கோம், சின்ன வயசில் இப்படி இருந்தேன், கல்யாணத்தை போது இப்படி இருந்தேன் போட்டுட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு இந்த சரீரத்தை பார்க்க பார்க்க நமக்கு ஆசை, ஏன்னா நாம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சரீரம்தான் இந்த யூனிட்டு தான். ஆனால் ஞான சக்ஷுஷாது, ஞானத்தையே கண்களாக உடையவர்கள் பிண்டாத்ம விவேக விஷய ஞானவந்தக, இந்த பிண்டம் வேற ஆத்மா வேறன்ற ஒரு விவேக ஞானத்தை உடையவர்கள் சர்வாவஸ்தம் அபி, அவா கிளம்பினாலும் இருந்தாலும் இதே அவஸ்தைகள் அவளுக்கும் உண்டு, போக போகிச்சிருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் கேட்டா ஏனம் விவிக்தாகாரமேவ பஷ்யந்தி, இப்படி இந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஆத்மா, ஏன்னா அவளுக்கு சரீரத்தில் இருக்கிறதுக்கு சரீரம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அவளுக்கும் உண்டு, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு அவளுடைய ஞானமானது ஆத்மாலேயே பிரதிஷ்டிதமாக இருக்கு, சரீரத்தை அவள் கண்டுக்கிறது இல்லைன்னு தாற்பயமாக இருக்கு. இந்த 10வது ஸ்லோகத்துடைய அர்த்தம் அடுத்த கிளாஸில் 11 ஆரம்பித்து இந்த சாப்டரை முடிச்சுடலாம். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.